வெல்கம் டு ஸ்கோர் மோர். இப்போ நம்ம பார்க்குறது ஏழாம் பாடம் அளவியலில் பயிற்சி 7.1 அஞ்சாவது கணக்கு பார்க்குறோம். பாருங்கள், சாய் உயரம் 19 சென்டிமீட்டர் கொண்ட கூம்பொழிவு கூடாரத்தில் நால்வர் உள்ளனர். ஒருவருக்கு 22 சதுர சென்டிமீட்டர் பரப்பு தேவையெனில் கூடாரத்தின் உயரத்தை கணக்கிடுகன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கூடாரம் இருக்குது, அதாவது அந்த கூடாரம் அப்படின்னா காடுகளுக்கெல்லாம் போகும்போது டென்ட் அடிப்பாங்க இல்லையா, அந்த தார்ப்பாயில் அந்த மாதிரி. அந்த டென்ட்டு வந்து கூம்பொடிவத்தில் இருக்குது. அந்த கூம்பொடிவை டென்ட்டுக்குள்ளே 4 பேர் இருக்காங்க. ஸோ அந்த 4 பேரில் ஒரு ஆள் படுத்து தூங்குறதுக்கு 22 சதுர சென்டிமீட்டர் தேவைப்படுது, சரிங்களா? ஸோ ஒரு இடத்துல டென்ட் அடிக்க முடிவுட்டாங்க. ஒரு ஆளுக்கு 22 சதுர சென்டிமீட்டர் தேவைப்படுது. மொத்தம் 4 பேர் இருக்காங்க. ஸோ 4 பேருக்கு 4 பேருக்கு நீங்கன்னா 82 சதுர சென்டிமீட்டர் வட்டமாக பரப்பு தேவை, சரிங்களா? ஏன்னா கூம்போட அடிப்பகுதி வந்து வட்டமாக இருக்கும், அதனால் 82 சதுர சென்டிமீட்டர் தேவை. அப்படின்னா கூம்பை எந்த அளவு உயரத்தில் அமைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கு. ஏன்னா கூம்பை வந்து விரிக்கும்போது இந்த அடிப்பக்கத்தை வச்சு தான் கூம்போட உயரம் அமையும், சரிங்களா? ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா நேரடியாக கூம்போட உயரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டைரெக்டாக உயரத்தை கண்டுபிடிக்க முடியாது. முதல்ல என்ன பண்ணணும்னா இதை வச்சு தான் செய்யணும். கூம்போட அடிப்பக்கம் வந்து வட்ட வடிவத்தில் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம செய்யணும். வட்டத்தோட பரப்பளவு வச்சு செய்யணும். வட்டத்தோட பரப்பளவு வந்து πr². இப்போ மொத்தம் 4 பேருக்கு 22 சதுர சென்டிமீட்டர் தேவைப்படுது. ஒரு ஆளுக்கு 22 சென்டிமீட்டர் அப்படின்னா 4 பேருக்கு 4 பெருக்கி எழுதிடுங்க. 4 × 22 88 வரும். அப்போ πr² = 4 × 22 பைக்கு மதிப்பு போடுங்க. 22/7 × r² பெருக்கி எழுதிடுங்க, 88 வரும். அடுத்து ஆரம் தான் கண்டுபிடிங்க. முதல்ல r² வச்சுட்டு இதை அந்த சைடு கொண்டு போங்க. 88/7/22 வந்துடும். எப்போவுமே ஈக்குவலுக்கு அந்த சைடு போகையில் பின்னம் மறந்தால் தலைகீழாக மாறிடும். இப்போ அடிங்க. 1 × 22 = 22 4 × 22 = 88 4 7 பெருக்குங்க. 7 × 4 = 28 இப்போ r² கண்டுபிடிச்சிட்டோம். r கண்டுபிடிக்கணும். r வந்து என்னென்னா ஸ்கொயர், ரெண்டு பக்கம் ரூட் எடுத்துருங்க. இப்போ ரூட் 28 ஆயிரும். இப்போ வெளியே எடுத்தாலும் எடுக்கலாம், இல்லை அப்படியே வச்சுக்கோங்க. ரூட் 28 வச்சுட்டு இப்போ என்ன வேணும் கண்டுபிடிக்கணும்னா கூடாரத்தின் உயரத்தை கணக்கிடுங்கன்னு கேட்டிருக்கு. ஸோ கூடாரத்தின் உயரம் இது தான், இதை h வச்சுக்குவோம். இப்போ r வந்து கண்டுபிடிச்சிட்டோம். r வந்து ரூட் 28 அப்படின்னா இப்போ இந்த 3 வச்சு நம்ம என்ன செய்யலாம், இந்த 2 வச்சு இந்த 3வது உள்ள விடையை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது ஒரு செங்கோண முக்கோணம். இப்போ செங்கோண முக்கோணத்தில் பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணிங்கன்னா கர்ணம்² = அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் எதிர்ப்பக்கம் ஸ்கொயர் அந்த மாதிரி வரும். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சாய் உயரம் l² வந்து பிதாகரஸ் தேற்றப்படி என்ன வரும்னா h² ப்ளஸ் இந்த அடிப்பக்கம் r² இந்த மாதிரி வரும். இப்போ நமக்கு இதிலேருந்து என்ன வேணும்னா h² மட்டும் வேணும். ஸோ h² மட்டும் அங்கேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த r அங்கே கொண்டு வாங்க, -r² வரும். இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம் எல்லாத்தையும். l² வந்து என்னென்னா 19² -r² r வந்து ரூட் 28 அதுக்கு ஒரு ஸ்கொயர் போட்டுருங்க. ஸோ h² = 19 ஸ்கொயர் பண்ணுங்கள். 19 × 19 = 361. இதில் ஸ்கொயர் ரூட்டை அடிவிட்டுறோம், -28. இப்போ 361 28 கிடைங்க, 333 வரும். ஸோ h² = 333. h வேணும். அப்போ என்ன செய்யுங்க, ஸ்கொயரை காலி பண்ணணும். அப்போ ரூட் எடுத்துருங்க ரெண்டு பக்கமும், ஸ்கொயர் ரூட்டை அடி விட்டுறோம். இப்போ h = ரூட் 333. ஸோ ரூட் 333 வெளியே எடுங்க, எதுவும் டைரெக்டாக எடுக்க முடியாது. ஸோ ரூட்டை வந்து எப்படி காலி பண்ணணுமோ அந்த மாதிரி எடுத்து செய்யணும், வர்க்கமூலம் எடுத்து செய்யணும். ஸோ வர்க்கமூலம் எடுத்து காமிக்கிறேன். வர்க்கமூலம் எப்படி எடுக்கிறீங்கன்னா 333 உள்ளே போட்டுக்கோங்க. வகுத்தலில் கடைசியிலேருந்து 2 நம்பராக பிரிங்க. கடைசியில் 2 நம்பரை பிரிச்சிட்டேன், மீதி ஒரு 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 3 எப்படி பிரித்து எழுதலாம்டா, 1 1 எழுதலாம், 2 4 ஆயிரும். அதனால் 1 1 போட்டிருந்தேன், 1 1 போட்டாச்சு. இப்போ கழிங்க, 3 1 1 2,
இந்த மாதிரி வந்துடும். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ரெண்டு மூணையும் கீழே இறக்கிடுங்க, 33 இந்த மாதிரி வந்த பிறகு முதல்ல ஓட்ட அந்த 1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1 ரெண்டால் பெருக்கி எழுதுங்க, 2 அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கேயும் இங்கேயும் ஒரே நம்பர் போடணும். அப்படி போடையில் இந்த நம்பருக்கு அதிகமாகாத அளவுக்கு போடணும். ஸோ என்ன எப்படி போடலாம்னா, 8 போடுவோம், போட்டு பார்ப்போம். 8×8=64, மீதி 6, அதே 8 வச்சு இங்கே வருங்க, 2×8=16, 16 20 22, ஸோ அந்த மாதிரி வரும். இப்போ கழிங்க, கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும். ஸோ அந்த 9 அடுத்து ஒன்றும் போகாது. என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே புள்ளி வச்சுருங்க, புள்ளி வச்சு 2 சைபர் சேர்த்துக்கலாம் வர்க்கமூலத்துக்கு, சரிங்களா. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மேலே இருந்து மேலே இருக்க இந்த 18 ரெண்டால் பெருக்கி எழுதிடுங்க. 18 ரெண்டால் பெருக்கினீங்கன்னா என்ன வரும், 18×2=36. ஸோ அதுக்கடுத்து இந்த 2 கீழே இறக்கிடுங்க, 2 கீழே இறக்கிடுங்க. இறக்கிட்டு இப்போ இங்கே 2 ஒரு நம்பர் ஓடணும், போட்டால் 900 அதிகமாக போகக்கூடாது. ஸோ எந்த நம்பர் ஓடலாம்னா, 3 ஓட்டால் 900 மேலே வரும், அதனால் 2 ஓடுவோம். 2 போடுங்க, 2 பக்கமும் பெருக்குங்க, 2×4, 6×12=2 2×6=7, இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதோடு நிறுத்திக்கிறோம், போதும். ஸோ இப்போ H=18.2 cm. ஸோ அந்த கணக்கு ஒருக்க சொல்லிடுறேன். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குன்னா, சாயிரம் 19 cm கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கூடாரத்தில் 4 பேர் இருக்காங்க. ஸோ கூடாரத்தோட அடிப்பக்கம் வட்ட வடிவத்தில் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா, வட்டத்துக்குள்ள ஃபார்முலா πr² போட்டு முதல்ல செய்கிறோம். இந்த πr² = 1 ஆளுக்கு 22 cm தேவை. அப்போ 4 பேர், அதனால் 4×22. ஸோ இதிலேருந்து நம்ம ஆரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். ஆரத்தை கண்டுபிடிச்சிட்டு இந்த கூம்புக்கு வாங்க. கூம்பில் ஆரம் √28 கண்டுபிடிச்சாச்சு. உயரம் தெரியாது, சாயுரம் தெரியும். ஸோ இந்த மூனையும் வச்சு பிதாகரஸ் தேச்சத்தை யூஸ் பண்ணுதோம். பிதாகரஸ் தேச்சங்கிறது இந்த செங்கோணத்துக்கு எதிர்த்த உள்ள பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஸ்கொயர் பண்ணால் இந்த 2 பக்கத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினதுக்கு சமமாக இருக்கும். ஸோ அதைத்தான் அந்த சிம்பிளில் எழுதியிருக்கேன், L², அதாவது சாயிரம் ஸ்கொயர் =H²+R², இந்த மாதிரி எழுதிட்டேன். இதிலேருந்து நமக்கு H தான் தேவை, அதனால் H மட்டும் வச்சுட்டு இதை வந்து சைடு கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் L 19 இங்கேருந்து எழுதிட்டேன். R √28 நம்ம கண்டுபிடிச்சது, அதையும் எழுதியாச்சு. எழுதிட்டு ஸ்கொயர் பண்ணுங்கள், 19² பண்ணால் 361, இதில் ரூட்டும் ஸ்கொயரும் அடிபட்டுரும், 28. இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 333 கிடைக்கும். H² 333, H வேணும், அதனால் இதை செய்ய 2 ரூட் எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா ஸ்கொயரும் ரூட்டு அடிபட்டு ஹெச் ஆயிரும், இந்த பக்கம் √333 வர்க்கமூலத்தை எடுங்க, எடுத்திங்கன்னா ஹெச் வந்து கிடச்சிரும். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். மேலும் சந்தேகங்களுக்கு கமெண்ட் செய்யுங்க. நம்ம யூடியூப் சேனலான ஸ்கோர் மோரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.